Hello guys, welcome back to Febi The Labrador. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்பீஸ் ஏன் அடிக்கடி கடிச்சிட்டே இருக்கு, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதா நல்லா பிரீஃபா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம குட்டி பப்பீஸ்லாம் ஏன் கடிச்சிக்கிட்டே இருக்குது, அதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதோட சொல்யூஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ பப்பீஸ் பைட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன். அதாவது நம்ம புதுசாக ஒரு பொருள் பார்த்தோம்னா எப்படி நம்ம கைகளை யூஸ் பண்ணி அதோட யூசஸ் என்ன, அதை எங்கே வைக்கலான்றதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி பப்பீஸ் வந்து புதுசாக பார்க்குற பொருட்கள் எல்லாத்தையுமே கடிச்சு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். அதாவது கடிச்சு தான் அதோட டேஸ்ட் என்ன, அதை எந்த அளவுக்கு கடிக்கலாம், இது மாதிரி எல்லாத்தையுமே கடிச்சு தான் தெரிஞ்சுக்கும். அதனால தான் குட்டி குட்டி பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது பொருளை பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு கடிக்க போகும். அதாவது நீங்கள் பப்பியை வந்து புதுசாக வீட்டுக்கு கொண்டு வந்த அன்னைக்கு நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், பப்பி வந்து ஃபர்னிச்சர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ரிமோட் இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கும். இது கம்ப்ளீட்லி நார்மல் பிஹேவியர் தான். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ளே பிஹேவியர். அதாவது நீங்கள் பப்பியை வந்து வீட்டுக்கு புதுசாக கொண்டு வரதுக்கு முன்னாடி அது அதோட சிஸ்டர் பிரதர் கூட தான் இருக்கும். அப்போ எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கடிச்சு தான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த பிஹேவியர் வந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதும் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அதனால தான் பப்பீஸ் வந்து கை கால்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு வந்து நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் பிஹேவியர் தான். இதையும் நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ரீசன் பார்க்கலாம். இதுதான் பப்பி வந்து எல்லாத்தையும் பைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீத்திங். டீத்திங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பி வந்து 2 மந்த் ஏஜ் இருக்கும்போது பப்பீஸ் டீத் எல்லாமே கீழே விழுந்து அடல்ட் டீத் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். அப்படி வர்றப்போ வந்து பப்பீஸ்க்கு வந்து டீத் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ எதையாவது கடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதனால என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து பப்பி கடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த டீத்திங் பார்த்தீங்கன்னா பப்பிக்கு வந்து 2 மந்த்ஸில் ஆரம்பித்து 5 மந்த்ஸ் வரைக்கும் நீடிக்கும். சில பப்பீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் வரைக்குமே இருக்கும். இந்த டீத்திங் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராப்ளம் தான். ஓகே கைஸ், இப்போ வந்து பப்பீஸ் ஏன் அடிக்கடி கடிக்குதுன்ற ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சொன்ன 3 ரீசன்ஸ்க்கும் வந்து சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான். பப்பீஸ்க்கு ஏற்ற கரெக்டான டாய்ஸ் கொடுக்கணும். ரொம்ப குட்டி பப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ் கொடுக்கணும். அது மாதிரி பப்பீஸ் டீத்திங்கில் இருக்கும்போது சியூ போன் இந்த மாதிரி டாய்ஸ் கொடுக்கணும். அதாவது பிளாஸ்டிக் டாய்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப குட்டி பப்பிக்கு வந்து பிளாஸ்டிக் டாய்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பப்பியால் கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அதில் இஷ்டம் இல்லாமல் திரும்பி வந்து எதை கடிச்சிக்கிட்டு இருந்தோ, அதாவது உங்கள் கால் கடிச்சிக்கிட்டு இருந்தோ இல்லாட்டி ஃபர்னிச்சர் கடிச்சிக்கிட்டு இருந்தால் அதை தான் வந்து திரும்பி கடிக்க பார்க்கும். ஸோ கரெக்டான டாயை வந்து பப்பிக்கு வந்து சூஸ் பண்ணணும். எப்படி கரெக்டான டை சூஸ் பண்ணுறதுன்னு டவுட் இருந்தால் நீங்கள் அமேசானில் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டீத்திங் டாய், சாஃப்ட் டாய் இந்த மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் ஹார்ட்வேர் டாக் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்கள் பப்பிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வாங்கிக்கலாம். பெட் ஷாப்பில் வந்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஷாப் வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டாலே கரெக்டாக உங்களுக்கு டாய் எடுத்து வந்துடுவாங்க. இப்போ வந்து டாய் எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பப்பி எப்போ உங்கள் கால் கை அண்டு ஃபர்னிச்சர் இந்த மாதிரி வீட்டு பொருட்களை கடிக்க வருதோ அப்போ வந்து பப்பியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற டாய் கொடுக்கணும். டாய் கொடுத்ததுக்கப்புறம் பப்பிக்கு கண்டிப்பாக ரிவார்ட் பண்ணுங்கள், ட்ரீட் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அப்போ தான் வந்து பப்பி வந்து கொஞ்சமாக அதுக்கு தோணும் இந்த மாதிரி செஞ்சால் தப்பு, இந்த மாதிரி டாய் கடிச்சாதான் நம்மளுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பப்பியோட மைண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதிய ஆரம்பிக்கும். அது மாதிரி பப்பியை வந்து ஹார்ஷாக திட்டாதீங்க. ஹார்ஷாக திட்டி வந்து நீங்கள் டாய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ப்ராசஸ் தான் இது. நீங்கள் பப்பிக்கு டாய் கொடுத்த உடனே நல்லா ப்ரைஸ் பண்ணுங்கள். குட் பாய் ஆர் குட் கேர்ள் இந்த மாதிரி நல்லா ப்ரைஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பப்பி எப்பெல்லாம் கடிக்க போகுதோ, கால் கடிக்க போகுதோ, ஃபர்னிச்சர் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் கடிக்க போகும்போது கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி டாய் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதுக்கு நல்லாவே புரியும். டாய்ஸ் கொடுக்கும்போது பப்பியை வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் பப்பி கடிக்கும்போது பப்பி வந்து பிளாஸ்டிக் இல்லாட்டி ஸ்மால் பீஸ் ஆஃப் ரப்பர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வாயில் முழுங்கிருச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் நீங்கள் டாய்ஸ் கொடுக்கும்போது பப்பியை வந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் கொடுக்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அதுவே டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிடும். என்கிட்ட டாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பப்பி வந்து கால் இல்லாட்டி ஃபர்னிச்சர் இந்த மாதிரி பொருளை கடிக்கும் போது நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணி சாஃப்ட் பால் போட்டு பப்பி கூட விளையாடலாம். பப்பி விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவே போர் ஆகி அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் விளையாடலைன்னா பப்பி வந்து துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அது கை கால் இந்த மாதிரி ஏதாவது கடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் விளையாட வச்சு அதை மேக்ஸிமம் டயர்ட் ஆக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளோவா இருக்காது டாய்ஸ் இல்லாதவங்களுக்கு. இப்போ எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். பப்பி வந்து அதிகமாக கடிச்சிக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. குட்டி பப்பியெல்லாம் கண்டிப்பாக அடிக்கவே கூடாது. இந்த மாதிரி அடிக்கிறதுனால ஆங்ஸைட்டி வந்துடும். இதனால் பப்பி வந்து சாப்பிடாம கூட போகலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கவே கூடாது. அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பப்பிக்கு வந்து இங்கே இருந்தால் சேஃப் இல்லை, இந்த மாதிரி பயங்கரமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்பவே பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ பப்பியை வந்து கண்டிப்பாக நீங்கள் அடிக்கவே கூடாது. ஸோ குட்டி பப்பீஸ் கடிச்சா வந்து பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் பப்பீஸ் கடிச்சிட்டு இருக்கும்போது கை இல்லாட்டி காலை வேகமாக இழுத்தா தான் உங்களுக்கு காயம் வரும். ஏன்னா பப்பீஸோட டீத் வந்து உங்கள் கையில் இல்லாட்டி காலில் பட்டிருக்கும். அப்போ நீங்கள் வேகமாக இழுக்கும்போது அந்த டீத் உங்கள் தோலில் கிழிச்சு விட்றதுனால காயங்கள் கூட அதிகமாக வரலாம். ஸோ பப்பீஸ் கடிக்கும் போது வந்து நீங்கள் மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். மெதுவாக கையை எடுத்து விட்டு அதுக்கப்புறமா டாய்ஸ் கொடுங்க. வேகமாக இழுத்தா காயங்கள் தான் வரும். ஸோ இந்த பைட்டிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பப்பீஸ்க்கு வந்து 5 to 6 months வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பப்பியை புரிஞ்சுக்கும். நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங் வச்சு எது கடிக்கணும் எது கடிக்கூடாது அப்படின்னு அதுவே புரிஞ்சுக்கும் இந்த ட்ரைனிங் ஃபாலோ பண்ணி. அதனால நீங்கள் பப்பியை அடிக்கிறதோ திட்டுறதோ இது எல்லாமே வேஸ்ட்டு தான். இது வந்து ஒரு நேச்சுரல் பிஹேவியர். நம்ம எப்படி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி பப்பி அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு வழி தான் இது. ஸோ பப்பியை அடிக்காதீங்க, திட்டாதீங்க. இந்த ட்ரைனிங் வச்சு நீங்கள் பப்பியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். பப்பிக்கிட்ட வந்து வாலண்டரியே கை கால்லாம் கொடுத்து விளையாடாதீங்க கடிக்க விட்டு. அதுக்கப்புறம் அது பெருசானால் அதுவே கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அடல்ட் டீத் வந்து அதுக்கப்புறம் கடிச்சிருச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால் நீங்களே வாலண்டரியே கை கால்லாம் கொடுத்து விளையாடாதீங்க. சின்ன வயசில் இருக்கும்போதே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்க முடியும்.